சிவன் திருச்சிற்றம்பலம். நம்முடைய திருமுறைகளிலே என்ன இல்லை? எல்லாம் இருக்கிறது. உலகியலுக்கு பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, போகம் வேண்டுமா? திருமுறைப்பாடினால் கிடைக்கும். அவ்வுலக இன்பம் வேணுமா? கிடைக்கும். நோய் தீரணுமா? கிடைக்கும். நம்ம செய்த பிழையெல்லாம் பொறுக்கணுமா? மன்னிப்பு கிடைக்கும். என்னதான் கிடைக்காது திருமுறைப்பாடினால்? அதனால்தான் திருநெறிய தெய்வ தமிழ்னு பேர். அஞ்ஞான சம்பந்த பெருமானுடைய கோளறு திருப்பதிகம் அற்புதமான பதிகம். ஒரு முறை எட்டு கிரகங்கள் வானத்திலே ஒன்றாக சேர்ந்தன. உலகமே பயந்தது, ஒரு கிரகம் இந்த பூமியில விழுந்தா உலக அதோட சரி என்று பயந்தார்கள் விஞ்ஞானிகள். அப்பொழுது காஞ்சி மகா சுவாமிகள் சொன்னார், ஞானசம்பந்த பெருமான், எந்த கிரகமும் நம்மை பாதிக்காமல் இருக்க கோளறு திருப்பதிகம் பாடியிருக்கிறாரே, அதை பாடுங்கள். எந்த கிரகமும் நம்மை பாதிக்காது. அப்போது நாங்கள் எல்லாம் கோளறு திருப்பதிகம் பாட ஆரம்பித்தோம். இப்ப பாப்போமா. வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமீலணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இதான் முதல் பாட்டு. வே ஒரு தோழி பங்கன், அழகான மூங்கில் போன்ற தோள்களை உடைய உமை அம்மையை பாகத்திலே கொண்ட உமையொரு பாகன். விடமுண்ட கண்ணன், அமுதத்துக்காக சமுத்திரத்தை பார்க்கடலை கடைந்த போது ஐராவதங்கிற யானை வந்தது இந்திரன் எடுத்துண்டான், சங்கநிதி பதுமநிதி வந்தது குபேரன் எடுத்துண்டான், மகாலட்சுமி வந்தாள் மகாவிஷ்ணு கிட்ட போயிட்டான், ஆலகால விஷம் வந்தது எல்லாரும் தள்ளி போயிட்டாங்களே. சந்தோஷம் வரும்போது எல்லாரும் பங்குக்கு வருவாங்க, சங்கடம் வரும்போது எல்லாரும் போயிடுவாங்க. அந்த அழகால விஷத்தை சிவபெருமான் அப்படியே எடுத்து தான் சாப்பிட்டார். ஏன் தெரியுமா? உலகத்து உயிர்கள் சாப்பிடக்கூடாதே என்று. உலகத்து உயிர்களுக்காக நஞ்சை உண்ட கண்ட பெருமானை நினைத்தால் எந்த கிருமி, எந்த நோய், எந்த துன்பம் நம்மை வந்து அணுகும்? அப்போ பராசக்தி என்ன பண்ணாலும் அப்படி பிடிச்சிட்டாளாம். எதுக்கு? அவ கணவனுக்கு ஒன்னும் ஆபத்தில்லாம் காலகாலன், பின்ன எதுக்காக பிடிச்சாலாம்? அவருக்குள்ளே எல்லா உயிர்களும் இருக்கின்றனவே, அந்த உயிர்களுக்கு ஊறு வந்துடக்கூடாதேன்னு பிடிச்சாக்கலாம். அந்த கண்டம் நீல கண்டமாக விஷம் அங்கேயே தங்கிற்று. அது தியாகத்தின் சின்னம். விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, அழகான வீணையை வாசிக்கின்றார். மாசறு திங்கள் தட்சனுடைய சாபத்தாலே தேய்ந்து போனது, சிவபெருமான் முடியில ஏறினதுனாலே வாசறு திங்கள். ஆவேசத்தோடு வந்த கங்கை அதை முடியிலே ஏற்றார். கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், அவர் என் நெஞ்சத்துக்குள்ளே இருக்கார். யாரு? உமையொரு பாகன், நீலகண்டன், சந்திரசேகர பெருமான். அவர் என் நெஞ்சுக்குள்ளே இருப்பதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே. பாம்பிரண்டு யாரு? ராகு கேது. ஆக ஒன்பது கோள்கள் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும். எப்படி? ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஆண்டவனுடைய அடியாருக்கு எந்த கிரகமும் எந்த பாதிப்பும் தராது. ஆக ஒவ்வொரு நாள் ஒரு பாடல் சொல்லுகிறேன். இந்த திருப்பதிகத்தை கேட்டாலே உங்கள் வீட்டிலே எந்த நோயும் வராது, எந்த கிரகத்தால் பாதிப்பும் வராது, எந்த மன கிளேசமும் வராது, மகிழ்ச்சி நிலவும். ஏனென்றால் ஞான சம்பந்தருடைய வாக்கு எனதுரை தனதுரை என்று சொன்னார் அல்லவா அந்த ஆளுடை பிள்ளையினுடைய கோளறு திருப்பதிகம். இது எப்படி வந்ததுங்கிறத மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடுறேன். திருமறைக்காட்டிலிருந்து அப்பர் சுவாமியும் ஞானசம்பந்த பெருமானும்
புறப்பட்டு இருக்கும் போது மதுரையிலிருந்து புறச்சமயங்கள் மதுரையிலே சைவத்தை புறக்கணிக்கின்றார்கள். அரசனே அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் வந்தால் சைவம் தடைக்கும் என்று தூதுவர்கள் அமைச்சர் சொன்னார். பாண்டிமாதேவி மங்கையர்கரசி சொன்னார். குலச்சிரையார் சொன்னார் என்று வந்தார்கள். அப்போ ஞானசம்பந்தர் புறப்படும் போது அப்பர் சுவாமி திருநாவுக்கரசர் சொல்றார், குழந்தாய் நாளும் கோளும் நன்றாக இல்லையே, இப்ப போனமா மதுரைக்கே என்று சொன்னபோது, அப்பரே நீங்களும் நானும் வழிபடுகிற சிவன் இருக்கும் போது எந்த கிரகம் நம்மை என்ன செய்யும் என்று சொல்லி பாடினார். அப்பொழுது வந்ததுதான் கோளரு திருப்பதிகம். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே.